ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜாப் அப்டேட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆவின் காஞ்சிபுரம் ரெக்யர்மெண்ட் 2019. ஆவின் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அப்டேட்ஸ் பெற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட். ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 11 போஸ்ட் வந்து வேகன்சியில் இருக்குது. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அண்டு திருவள்ளூர். நேம் ஆஃப் தி போஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட் வந்து வேகன்சியில் இருக்குது. மேனேஜர் வெட்னேரியன், அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட் வேகன்சியில் இருக்குது. டெப்டி மேனேஜர் டெய்ரியிங், அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட் வந்து வேகன்சியில் இருக்குது. டெப்டி மேனேஜர் சிஸ்டம், அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட் வேகன்சியில் இருக்குது. டெப்டி மேனேஜர் சிவில், அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட் வேகன்சியில் இருக்குது. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் SFA, அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 போஸ்ட் வந்து வேகன்சியில் இருக்குது. டோட்டலாக 11 போஸ்ட் வந்து வேகன்சியில் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பொசஸ் எனி டிகிரி வித் MBA. MBAல நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். MBA பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டிடியூஷன் ஆர் எனி டிகிரி வித் 2 இயர்ஸ் PG கிராஜுவேட் டிப்ளமோ ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். மேனேஜர் வெட்னரி, அதுக்கு பார்த்தீங்கன்னா மஸ்ட் பொசஸ் ஏ டிகிரி இன் வெட்னரி சயின்ஸ். நீங்கள் வெட்னரி சயின்ஸில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மேனேஜர் வெட்னரியன் போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். அப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹவ் ரிஜிஸ்டர்ட் இன் வெட்னரி கவுன்சில்னு போட்டிருக்காங்க. டெப்டி மேனேஜர் டெய்ரியிங், அதுக்கு பார்த்தீங்கன்னா மஸ்ட் பொசஸ் டிகிரி வித் IDD/NDD ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் டெய்ரி சயின்ஸ் டெய்ரியிங் ஆர் பிடெக் இன் ஃபுட் டெக்னாலஜி டெய்ரி டெக்னாலஜி ஃபுட் ப்ராசஸிங் ஃப்ரம் எனி அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெப்டி மேனேஜர் டெய்ரியிங்க்கு எலிஜிபிள். டெப்டி மேனேஜர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பொசஸ் ஏ பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இந்த டெப்டி மேனேஜர் சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங், அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். டெப்டி மேனேஜர் சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா மஸ்ட் பொசஸ் ஏ பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்கில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் SFA, அதுக்கு பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹாவ் பாஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். ஆர் மஸ்ட் பொசஸ் ITI இன் எனி ட்ரேடு, ஏதாவது ஒரு ட்ரேடில் ITI கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே SC SCA ST அண்டு MBC DNC BC அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். OC கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் மேக்ஸிமம், 30 வயசுக்கு உள்ளே இருக்கணும். சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு சொன்னோம், அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா SC SCA ST கேண்டிடேட்டுக்கு 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 35 வயசுக்குள்ளே இருக்கணும். MBC DNC BCக்கு பார்த்தீங்கன்னா 32 வயசுக்குள்ளே இருக்கணும். OC கேண்டிடேட்ஸ்க்கு 30 30க்குள்ளே இருக்கணும். இதான் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து 37,700 ரூபா பெர் மந்த்துக்கு. மேனேஜர் வெட்னரி பார்த்தீங்கன்னா 55,500 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டெப்டி மேனேஜர் டெய்ரியிங், அதுக்கு பார்த்தீங்கன்னா 35,900 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டெப்டி மேனேஜர் சிஸ்டம், அதுக்கு பார்த்தீங்கன்னா 35,900 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டெப்டி மேனேஜர் சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் 35,900 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பே மேட்ரிக்ஸ் லெவல் 13 வருது. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் SFA, அதுக்கு பார்த்தீங்கன்னா ரூபீஸ் 15,700 15,700 ரூபா முடிய ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இன் பே மேட்ரிக்ஸ் லெவல் 1. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், செகண்ட் வந்து ஓரல் டெஸ்ட். இதான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா
ஓசிஎம்பிசி பிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ருபீஸ் 250, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்க்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இந்த ஃபீஸ் ஓசி எம்பிசி பிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து எப்படி கட்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிமாண்ட் ட்ராஃப்ட் டிடி மூலியம் மட்டும்தான் பே பண்ண முடியும். வேறு எந்த மோடும் இதில் அவைலபிள் கிடையாது. செக்காவோ போஸ்டல் ஆர்டர் ஆர் கேஷ் வில் நாட் பி அக்செப்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டிடி மூலியமாக மட்டும்தான் கட்ட முடியும். டிடி பார்த்திங்கன்னா யாருக்கு ஃபேவராக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் மேனேஜர் கேடிசி எம்பியு லிமிடெட் பேபிள் சென்னை, இந்த இதுக்கு ஃபேவராக இருக்கணும். டிமாண்ட் ட்ராஃப்ட் கேன் பி ட்ரான் இன் எனி ஒன் ஆஃப் தி நேஷனலிஸ்ட் பேங்க் ஆர் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். சப்போஸ் நீங்கள் ஃபீஸ் கட்ட ஆரம்பிச்சுன்னா டிடி எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட்டிஃபிகேஷனில் அப்ளிகேஷன் இருக்குமோ அந்த அப்ளிகேஷனை ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டு உங்கள் ஐடி ப்ரூஃப், ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட், கேஸ்ட் அண்ட் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் ரிலவன்ட் டாக்குமெண்ட், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுங்க போஸ்ட்டில். டிடி வந்து ஒரிஜினல் டிடி வச்சுருங்க. அது கூட எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும், த ஜென்ரல் மேனேஜர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட், நம்பர் 55 குருவப்பா ஸ்ட்ரீட், அயனாவரம், சென்னை 600023. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடணும். உங்கள் போஸ்ட் வந்து எதுக்குள்ளே போய் சேரணும்னா, 20/2/2019, 20 February 2019 அதுக்குள்ளே அவங்களுக்கு போய் சேர மாதிரி சென்ட் பண்ணிடுங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் டேட் ஃபார் சப்மிட்டிங் அப்ளிகேஷன் வந்து 1/2/2019, 1 February 2019 ஸ்டார்டிங் டேட்டு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/2/2019, 20 February 2019, இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு. வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சுன்னா அஃபிஷியல் வெப்சைட்டை சர்ச் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷனோட டைரக்ட் டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்த ஜாப் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அப்டேட்ஸ் பெற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.